வெல்கம் டு நல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஜாங்கிரி. ஜாங்கிரி எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் ஆஃப் மைதா எடுத்துக்கிறேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கர்ட், தயிர் 1 கப் எடுத்துருக்கேன். தேவையான அளவு மஞ்சப்பொடி கலருக்காக, தேவையான அளவு தண்ணி. ஸோ 1 கப் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளார், கர்ட், 1 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி கலருக்காக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் வந்து எதுக்குன்னா கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷனுக்காக தான் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து அப்படி ஊற்றுற மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டிலே கிடக்கிற பேப்பர் வச்சு நான் ஒரு மோல்டு செஞ்சுருக்கேன். ஸோ அந்த பேப்பரில், சாதாரண பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர். ஸோ அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு நான் எப்படி மோல்டு பண்ணியிருக்கேன், வீட்டிலே கோன் ஷேப்பில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து, பிளாஸ்டிக் கவர் எடுத்து வீட்டிலேயே கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி நான் அதுக்குள்ளே அந்த பேட்டரை போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், நான் அந்த கவருக்குள்ளே இந்த மாதிரி அந்த பேட்டரை ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஹோலில் விழுகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ நான் கடாய் போட்டேன், அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயுது. ஸோ நான் இந்த பேட்டரை எடுத்து நான் அதில் ஷேப்புக்கு, ஜிலேபி ஷேப்புக்கு நான் இப்போ ஊற்ற போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இதனால் அந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி வேக வச்சுக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். பாருங்கள், நல்லா பொரியுது. இது நல்லா பொரிஞ்சு வச்சோன்னா ஜாங்கிரி ரெடி. பாருங்கள், ஜாங்கிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ஸோ இதை நம்ம இப்போது எடுத்துடலாம். பாருங்கள், ஜாங்கிரிக்கு தேவையான பாகு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து 2 கப் ஆஃப் சுகரும் 1/2 கப் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கொதிச்சு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மேலே கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் கலருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த பொரிச்சு எடுத்த அந்த ஜாங்கிரியை நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த பாகுக்குள்ளே இதை நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த ஜாங்கிரியை நான் அதில் ஆட் பண்ணிட்டேன் சுகர் சிரப்பில். ஸோ ஹோம்மேட் ஜாங்கிரி ரெடி. பாருங்கள், ஹோம்மேட் ஜாங்கிரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். Thank you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.